அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்க கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-9596-9595 நம்பருக்கு கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த தகவல் எல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமே பதில் அளிக்கிறதுக்காக ஆண்டாள் வாஸ்து நிபுணர் திரு டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் ஷோக்கு பண்ணலாம். வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். ஓகே, ஒவ்வொரு நாளுமே நிகழ்ச்சியை ஆன்மீகம் சார்ந்த தகவலோட தான் தொடங்கிட்டு இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? ஸ்ரீமத் விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவே நந்தநந்தன சுந்தரி கொதாய நித்தியமங்கலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நான் சென்ற நிகழ்ச்சியில் சொன்னது போல என்னுடைய குலதெய்வ கோயிலுடைய கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த கோவிலுக்கு ஒரு 50 அடி எதிர்க்க காலி 50 அடி காலி மனை உண்டு, ரோடு, அதுக்கப்புறம் எங்களுடைய பூர்வீக வீடு, பிரம்மாண்டமான வீடு, 100 வருடம் பழமையான முதல் பெரிய கட்டிடம் அந்த ஊரிலே. ஒரு நேரத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு பாட்டி மட்டும்தான் இருக்காங்க, அப்புறம் அவங்களும் இறந்து போகிறாங்க. புறா நிறைய வந்து சேருது, 2000-3000 புறாக்கள். வீடு கொஞ்சம் கொஞ்சமாக இடியுது. ஒரு டைமில் அந்த வீடு முழுதாக இடிக்கப்பட்டது. அந்த வீடு இருந்த வரைக்கும் இந்த கோயில் வந்து அவ்வளோ பிரசித்தமாக இல்லை, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை. அட் த சேம் டைம் இப்போ கும்பாபிஷேகம் நடக்கும்போது இந்த வீடு தரமட்டமாகிடுது. கோயில் கிட்டத்தட்ட 3000 பேர் அன்னதானங்கள் அன்னதானத்தை வந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த அளவுக்கு கூட்டம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கு. இங்கேருந்துள்ள அந்த கோயிலுக்கு வந்து ஒரு குலதெய்வம் சொல்லிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த இடத்துல என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம்னா, என்னுடைய அந்த பூர்வீக வீடு தரைமட்டமானதுக்கு பிறகு எந்த இடத்துல வந்து ஒரு மாடு சரியாக கட்டப்படணுமோ அங்கே கட்டப்பட்டிருக்கு. கோதானத்துக்காக வாங்கிட்டு வந்த 6 மாடுகள் எங்கே நாங்கள் சமைச்சோமோ அந்த அன்னதானத்துக்கான சமையல் கூடம் அதே இடத்துல அமைக்கப்பட்டது. அதே இடத்துல வந்து எங்களுடைய பூர்வீக வீட்டிலே 3000 பேர் சாப்பிட்றாங்க, ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. மிக அருமையான சாப்பாடு தஞ்சாவூர் உணவு. நான் சொல்வது என்னவென்றால், லைஃப்பில் எல்லாமே வந்து ஒரு நேரத்தில் சரியாக நடக்கும். நீங்கள் வந்து எனக்கு தான் கஷ்டம், எனக்கு தான் பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் இப்படின்னு புலம்புறதுல எந்த அர்த்தமே இல்லை. இதுவும் எதுவும் கடந்து போகும். நீங்கள் எல்லாமே கடந்து போகணும்னா பொறுமை மட்டுமே அவசியம். பொறுத்தார் பூமி ஆழ்வார். நீங்களும் பிரம்மாண்டமான வெற்றி பெற உங்கள் குலதெய்வத்தோடு மிக நெருக்கமான ஒரு தொடர்பை ஏற்படுத்திங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஓகே, நன்றி சார். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிடுங்க. ராஜகுமாரி பேசுகிறேன் மேடம். ஓகே ராஜகுமாரி, தொடர்ந்து பேசலாம். வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ராஜகுமாரி. சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? அமோகமாக இருக்கேன், சிறப்பாக இருக்கேன் ராஜகுமாரி. எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. இந்த நிகழ்ச்சிக்காக கோடாட கோடி நன்றி சார். ரொம்ப மிக்க நன்றிமா. என்னோட கேள்வி என்னன்னு சார், ஜென்ரலான கேள்விதான். பிள்ளைங்க நற்பண்புகள் பெற்று மேலும் மேலும் உயர்வா உங்களுடைய கருத்துக்கள் கூறுங்க சார். திரும்ப சொல்லுங்க. பிள்ளைகள், இது வந்து எல்லாருக்கும் ஜென்ரலான கேள்விதான் சார். நற்பண்புகள் பெற்று மேலும் மேலும் உயர்வடைய பிள்ளைகள் என்ன உங்களுடைய எல்லாமே மரியாதை இல்லாம தான் அந்த பெற்றோர்களை நடத்துகின்றன. இரண்டாவது விஷயம், நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள ஆசீர்வாதம் வாங்கிட்டு டெய்லி வந்து ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வேலைக்கோ போக சொல்றத பழக்கம் பண்ணுங்க. மூன்றாவது, யார் வந்தாலும் இன்முகத்தோடு உள்ளே இருப்பாங்க குழந்தைங்க, வெளியில் வந்து வரவேற்க சொல்லுங்கள். எல்லாருக்கூடையும் நட்பு பாராட்டணும், எல்லாருக்கூடையும் அன்புடன் இருக்கணும். இந்த 3 விஷயங்கள் மிக முக்கியமானதுமா. காலையில் குளிக்க வலியுறுத்துங்கள், 6 மணிக்குள்ளே குளிக்க வலியுறுத்துதல். ஒரு பூஜைன்றது ஒரு 2 நிமிடங்களாவது இந்த பிள்ளைகள் பண்ண வேண்டும். இந்த பூஜை ரூமில் நிற்க வேண்டும். அவங்க ஓலை அவங்களுடைய வேலைகளை வந்து சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலாக சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் இழணும். அதாவது எவ்வளோ சீக்கிரம் தூங்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் எழணும். உடற்பயிற்சி அவசியம். நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை கேட்கணும். ஒரு விஷயத்தை வலியுறுத்துங்க. நரசிம்மர் வழிபாடு எல்லா குழந்தைகளுமே இந்து மதம் சார்ந்த குழந்தைகளுக்கு மிக சிறந்தது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த குழந்தைகள் எப்பொழுதுமே மென்மேலும் வெற்றிகள் மட்டும்தான் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியுமா? நல்ல கேள்வி கேட்டது. நன்றி ராஜகுமாரி, வாழ்க வளமுடன். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? பேர் லட்சுமிகாந்தம். ஓகே, பேசலாம் சார். சரி, இப்பதான் இருக்கு ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்.
வீட்டோட வாசல் வீட்டு வாசல் மேற்கு பார்த்த வடக்கு பார்த்த வாசல் மேற்கு பார்த்த கேட்டு சரி இது இது அக்னிமூல கான்கிரீட் பாத்ரூம் இருக்கு. உங்க கேள்வி என்ன? வீட்டுடைய வாஸ்து எப்படி இருக்குன்னு பாத்துருங்க. உபயோகத்தை கம்மி பண்ணீங்க. ரெண்டாவது விஷயம், அக்னி தென்கிழக்குல டாய்லெட் பாத்ரூம் வருதுன்னு ஒரு விஷயத்த சொல்றீங்க. நீங்க பேசுற விஷயத்த படபடன்னு பேசுறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய வடகிழக்கும் வடமேற்கும் பிரச்சனைக்குரிய பகுதி, குறிப்பாக வடமேற்கு கட்டாயம் இருக்கான்றதையும் கவனிக்கணும். வடமேற்கு காம்பவுண்ட் கோர்ஸ் இருக்கான்னு பாக்கணும். உங்களுக்கு கடவுள் வழிபாடுனா காமாட்சி அம்மன் மிக சிறந்த கோவில். நீங்கள் காலில் மிக கவனம் தேவை. ஸோ வாகனத்தில் போகும்போதோ நடக்கும்போதோ அஜாக்கிரதையாக இந்த விஷயத்தையும் பண்ண வேணாம். கால் குறித்து உங்களுக்கு மிக கவனமாக இருத்தல் மிக சால சிறந்தது. அனுமன் வழிபாடும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நல்ல கேள்விக்கு நன்றியா. வாழ்க வளமுடன். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? அரவிந்த், வணக்கம். வாழ்க்கை சொல்லுங்க அரவிந்த். எங்க அப்பா வந்து உங்க கூட இருக்காரா இல்ல வந்து நீங்க தனியா இருக்கீங்களா? உங்களோட ஃபாதர், உங்களோட அப்பா சொல்லுங்க, அவர் இருக்காரா உங்க கூட இல்ல தனியா இருக்கீங்களா நீங்க? இல்ல சார். அவர் இல்லையானா என்ன அர்த்தம்னு கேக்குறேன். அதுதான் உங்க, நீங்க அதனாலதான் உங்க அப்பான்னு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சேன். உங்க நான் இந்த நல்ல நிகழ்ச்சியில இறந்துட்டான்னு ஒரு விஷயம் சொல்லாதனாலதான் அப்பாவை பத்தி நான் கேட்டேன். உங்களுடைய அப்பாவை மட்டும் நீங்க சாமியாக கும்பிடுங்க. உங்க அப்பா உங்களுக்கு நல்லது பண்ணுவார், நல்லது மட்டுமே பண்ணுவார். உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா மன சங்கடங்களும் தீரும். அவருக்கு திதி ஒழுங்காக கொடுங்க. மிக சிறப்பான வாழ்க்கைய வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்களையும் பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன? பேசாதீங்கம்மா. எல்லாரும் மனிதர்கள். நீங்க ஒரு கடவுள், நானும் ஒரு கடவுள், அப்படி வேணா வச்சுக்கலாம். சொல்லுங்கம்மா. ஒரே ஒரு கேள்வி சார், முன்னாடி உங்கள்ட்ட பேசினப்ப கேட்டது, எங்க வீடு ஒரு பிரச்சனையில இருக்குன்னு சொன்னேன். அது அப்பா விட்டு கொடுக்க மனசு இல்ல. இப்ப நாலஞ்சு பேர் உங்க கூட பண்ணுங்க, நாலஞ்சு பேர் சொன்னீங்க இல்லையா? ஆமா சார், மூணு அண்ணன் தம்பி, நாங்க விட்டு கொடுக்க ரெடியா இருக்கோம். அப்பா இல்ல, இப்ப மூணாம் தேதி இடிக்க போறதா சொல்லிருக்காங்க கலெக்டர் ஆபீஸ்ல. சரிம்மா. அப்பா ரொம்ப புலம்புறாரு, அதான் என்ன சார் பண்ணலாம், விட்டு கொடுத்துடலாமா? நிறைய செலவு பண்ணியாச்சு. விட்டு கொடுக்கணும்னா யாருக்கு விட்டு கொடுக்கணும்னு சொல்றீங்க நீங்க? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க அரசி, நீங்க வந்து பழிபாவத்துக்கு அஞ்சக்கூடிய மனிதர்மா. நீங்க வந்து ஒரு மனுஷன். நீங்க வந்து உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும், எது நடந்தாலும் நல்லதுக்கு தான். இது இப்போ சப்போஸ் வந்து அரசாங்கம் ஃபோர்ஸிபிளா ஒருத்தன் உங்களுக்கு அகேன்ஸ்டா போய் ஏமாத்தி அந்த இடத்த சொத்தை பிடுங்குது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கடவுள் வந்து ஒரு கதவை மூடலம்மா, 100 கதவை திறந்து வச்சுட்டு ஒரு கதவை மூடுறார். மிக பிரம்மாண்டமான ஆச்சரியமான வாழ்க்கை முறை உங்களுக்காக காத்திருக்கின்றன. நான் உறுதியாக சொல்றேன், என்னை நம்பி நீங்க பண்ணுங்க. நீங்க விட்டு கொடுங்க. நீங்கள், உங்களுடைய அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுக்கு நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேம்மா. நீங்க ராமநாதபுரம் மண்ணில் இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சிவ விஷ்ணு வந்து ஒன்னா சேர்ந்த மிக முக்கியமான இடம்ன்றது ராமேஸ்வரம் மண். அந்த நீங்க வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த சிவனை நீங்க பிடிச்சீங்க. மிக பிரம்மாண்டமான வெற்றி பெறுவீங்கம்மா. கடல் போல உங்களுடைய மலை போல துன்பங்கள் உங்களுக்கு கடல் அலைகள் போல தண்ணியாக மாறி நீராக மாறி போயிடும். நான் உணர்ந்த விஷயம், நீங்களும் உணர்ந்து பாருங்கள். நேரம் இருந்ததுன்னா ஒரு வாட்டி திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. சிறப்பான வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள் அரசி. வாழ்க வளமுடன். தொடர்ந்து பேசலாம். வணக்கம், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம்மா, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இந்த நேரம் நல்ல நேரம். அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன்மா. ஹலோ ஹலோ சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ஐயா உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? பேர் வந்து பரத்ராமன். ஹ? பரத்ராமன்.
பரசுராமன் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருவள்ளூர் சார். சொல்லுங்க பரசுராமன். வாசப்படி எந்த பக்கம் வைக்கலான்னு? வாசப்படி எந்த பக்கம்னா வைக்கலாம், கிழக்குனா வடக்கு ஒட்டியும், வடக்குனா கிழக்கு ஒட்டியும், தெற்குனா கிழக்கு ஒட்டியும், மேற்குனா வடக்கு ஒட்டியும் வைக்கலாம் ஐயா. நல்ல கேள்வி கேட்டது, நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். உங்க பேர் என்ன? என் பேர் பழனிங்க. சொல்லுங்க சார், உங்களோட கேள்விகளை கேட்கலாம் சார். ஐயா வணக்கம், சொல்லுங்க பழனி. மேற்கும் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க பழனி? நீங்க தெரு சார் பழனி, நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஐயப்பன் நாங்கள் சென்னை சார். ஐயப்பன் நாங்கள் எந்த பக்கம் இருக்கீங்க? ராமச்சந்திரால இருந்து பூந்தமல்லி வந்து வலது பக்கமா இடது பக்கமா நூம்பல் பக்கமா? இந்த டெப்போக்கு பின்னாடி இருக்கீங்க? டெப்போ சைடு இருக்கீங்களா, டெப்போக்கு ஆப்போசிட் சைடு இருக்கீங்களா? டெப்போ சைடு இருக்கேன் சார். அப்ப சுந்தரமூர்த்தி வீட்டு சைடுல இருக்கீங்க? ஆமா சார், இந்த காபித்தூர் கம்பெனிலாம் இருக்கு அங்க இருக்கேன் சார். ஓ சரி, ஓகே. ஏன் நீ சுந்தரமூர்த்தி வீட்டு பக்கத்தான இருக்கீங்க? சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தியில இல்ல சார், இது வசந்தபுரம். இல்ல இல்ல, பாண்டு வீட்டு பக்கத்துல இருக்கீங்களா? இல்ல சார், நம்ம இல்ல சார், ரோடுக்கு எந்த பக்கம், வலது பக்கம் இருக்கீங்களா? இல்ல நான் கவனமா கேளுங்க பழனி, ரோடுக்கு வலது பக்கம் இருக்கீங்களா, இடது பக்கம் இருக்கீங்களான்னு ஒரு காரணத்துக்காக கேக்குறேன். டெப்போ வலது பக்கம் இருக்கா சார்? இல்ல இல்ல, நான் போரூர்ல இருந்து பூந்தமல்லி போகும்போது டெப்போ இடது பக்கம் இருக்கும். நீங்க டெப்போ பக்கம், டெப்போ சைடு இடது பக்கம் இருக்கா? இடது பக்கம் இருக்கீங்க. ஆமா சார். அப்ப உங்க அந்த இடத்துல ஒரு பெரிய கிணறு ஒண்ணு உண்ட உங்க ஏரியா பக்கத்துல, அது எந்த பக்கத்துல இருக்கு? உங்களுக்கு போரூர் ஏரி வந்து அப்போ உங்களுக்கு வட தென்கிழக்குல இருக்கும். அப்போ நீங்க வந்து இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்னா, இந்த மேற்கு வடக்கு தெரு இருக்குன்றதுலாம் விஷயம் இல்லையா, உங்களோட தென்கிழக்கு ஏரியா தான் நீங்க பார்க்கணும். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மனநிலை உடல்நிலையை நீங்க கூர்ந்து கவனிக்கணும். காமாட்சிம்மன் ஒரு சிறந்த கோயில், நீங்க தென்கிழக்கு பிரச்சனையை உங்க வீட்டுக்குள்ள சரி பண்ணும்போது வெளியில் இருக்க பிரச்சனைக்கு தீர்வு என்னன்றது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிய வரும். நல்ல கேள்விக்கு நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார், இப்ப இருக்க காலகட்டத்துல பல பேர் வந்து குபேரர் கோயிலுக்கு போறாங்க, அதே போல அந்த பச்சைக்கீரை ரொம்ப விமர்சையா கட்டிட்டு இருக்காங்க. சோ எந்த நேரத்துக்கு போலாம் குபேரர் கோயிலுக்கு? இந்த குபேரன்றது வந்து எனக்கு அதுல பெரிய உடன்பாடு இல்லை. இப்ப நீங்க வந்து இந்த குபேரர் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க வந்து எதுக்காக போறீங்கன்னு எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா, அங்க போனா பணம் வரும் அப்படின்றதான் வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய காரணமா இருக்கும். நிறைய பேர் இன்னைக்கு வந்து சென்னையில பாத்தீங்கன்னா, குறிப்பாக அதாவது தமிழ்நாட்டில், குறிப்பாக சென்னையில் வந்து இந்த பச்சைக்கயிறு கட்டுறது பெரிய வழக்கமாக வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகும்போது இல்லைன்ற மனப்பான்மையோடு போகும்போது பணம் வராது. அப்போ தயவுசெய்து வந்து குபேரர் கோயிலுக்கெலாம் போகாமல், ரொம்ப சிறப்பாக நம்ம சிறப்பான ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம மதம் வந்து தெளிவாக சில விஷயங்களை வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றது. உள்ளார்ந்த அர்த்தங்களோட வெளியிலிருந்து பார்த்தா தெரியாது. பெண் தெய்வத்தை கும்பிட்டா பணம் வரும்னா காஞ்சிபுரம் காமாட்சிமனை கும்பிட்டா பணம் வரும், துர்கையம்மனுக்கு கும்பிட்டா பணம் வரும்னா வரும். ரெண்டாவது வந்து பெருமாள்னா திருப்பதி பெருமாளை பார்த்தா பணம் வரும்னா வரும், ஸ்ரீரங்கத்தை பார்த்தா பணம் வரும்னா வரும். அப்போது நம்ம வந்து எப்பவுமே அல்டிமேட்டோட இருக்கணும். நம்ம கீழே இருக்கிறது மிடில் மேனு, மினிஸ்டரு, எம்எல்ஏ, கவுன்சிலெலாம் கிடையாது. நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் பிரைம் மினிஸ்டரோட இருக்கும்போது நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு ஃப்ரெண்டுனா எல்லாருமே நமக்கு பயப்படுவாங்க. அதுபோல் நீங்கள் வந்து நம்ம மதத்தில் எது வந்து உச்சக்கட்டமோ அந்த உயர்ந்த நிலையோ அதோடு இருக்கணும். யாரெல்லாம் வந்து இந்த குபேரன் கோயிலுக்கு போயிட்டு கயிறு கட்டுறாங்க, ரெகுலராக வந்து போகிறாங்கன்றது அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அதுக்கு போகும்பொழுது ஒரு இயலாமை இல்லாத மனநிலையோடு போகும்போது உங்களோட பிரச்சனை தீராது, பிரச்சனை மேலும் பெரிதாக தான் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இது உண்மை. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ சார். அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். என் பேர் லட்சுமி பரமசிவா. எங்க வீடு வந்து வடக்கு பார்த்த வீடு, வடக்கு பக்கம் 22 வச்சிருக்கோம். எக்ஸ்டென்ஷன் வந்து இப்ப ஒரு 5 கழிச்சு பின்னால சவுத் சைடுல 27 அடி. உங்களுக்கு ஆமா ஆமா, உங்களுக்கு பொண்ணு பையன், ரெண்டு பொண்ணு ஒரு பையன், இல்ல ரெண்டு பையன் ஒரு பொண்ணா? இல்ல இல்ல, ஒரு பொண்ணு ஒரு பையன். ஓகே, உங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். ஓகே, நம்பர் 1. நம்பர் 2, உங்க கணவர் எதுவும் வந்து ஆட்டோமொபைல் டிரான்ஸ்போர்ட், போஸ்ட் ஆபீஸ் இந்த மாதிரி எதுவும், ரயில்வேஸ் அந்த மாதிரி எதுவும் வேலை பாக்குறாரா? ஆமா, டியூப் ப்ராடக்ட் ஆஃப் இந்தியா, டியூப் சைக்கிள், டியூப் அயன் டியூப். ஓகே, அதுல வொர்க் பண்றாங்க. சரிம்மா, உங்களோட வீடோட வடமேற்கு பகுதி மட்டும் வந்து தவறாக இருக்கும்மா. அந்த வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தவறை திருத்துங்க. நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விக்கான பதிலுக்கு நான் ஏதோ ஒரு பதில் சொல்லி
அது நீங்க பண்றது வந்து இப்ப சாத்தியம் கிடையாது. முதல்ல அந்த வடமேற்கு என்ற ஒரு விஷயத்தை திருத்தும் பொழுதுதான் அடுத்த கட்டம் போக முடியும் லட்சுமிமா. நம்பர் ரெண்டு, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னா திருவொட்டியூர் வடிவுடையம்மன் கோயிலுக்கு போங்க, திருவண்ணாமலை அண்ணாமலையரை தரிசிக்கிறதுக்கு பழகுங்க. பௌர்ணமியில போய் எல்லாம் சாமி கும்பிட வேண்டாம், கூட்டமே இல்லாதனால சந்தோஷமாக ஆனந்தமாக அந்த இறைவன் இறைவியை தரிசனம் பண்றதுக்கான விஷயத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். உங்கள் லைஃப்ல லக்ஷ்மி எப்பொழுதுமே உங்கள் கூட இருப்பா லக்ஷ்மி. அது அன்பான வாழ்த்துக்கள்மா. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். வாழ்க வளமுடன். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். கீதா பேசுறேன். ஓகே, பேசலாம். உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஐயா வணக்கம், உங்க பேர் என்ன? கீதா. கீதா சார். கீதா? ஆ சொல்லுங்க கீதா. சார், எங்க வீடு வந்து வடக்கு பார்த்து இருக்கு சார எங்களுக்கு. சரி, அது பாகப்பிரிவினை ஆகாம ரொம்ப நாள் நீடிச்சுட்டே நிக்குது. சுங்குவார் சத்திரம்னா அந்த சோகனூர் ரோடு அந்த சுங்குவார் சத்திரமா? என்ன சார், எந்த ஊர் சொன்னீங்க? கும்பகோணம் சார். கும்பகோணம், ஓகே. சொல்லுங்க கீதா. கும்பகோணத்துல வந்து வடக்கு பார்த்த வீடு சார் எங்க வீடு. உங்க பாகப்பிரிவினை ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு. சரி, அப்புறம்? ஆமா சார், ரெஜிஸ்ட்ரேஷன் அளவு போய் நின்றுச்சு சார் அது. சரி சரி, அதுக்கு என்ன சார் பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம்மா, இப்போ எவ்வளவு ரூபாய் உங்களால செலவு பண்ண முடியும்? அப்போ வந்து 30 × 2 = 60 × 7 = 600 + 3 அம்மா ஒரு 800 பேருக்கு அன்னதானம்மா, பிளஸ் வந்து ஒரு ஒரு 50 பிராமணர்களை வச்சு ஒரு பெரிய ஹோமம் பண்ணணும்மா. பண்ணிடலாமா? சார் எவ்வளவு சார் ஆகும்? ஒரு 6 லட்சம் ரூபாய் ஆகும்மா. சார் அந்த அளவுக்கு முடியாது சார் எங்களால. ஒரு 60,000 ரூபாய் வச்சுக்கலாமா? அது ஓட்டு வீடு தான் அம்மா. இந்த பரிகாரம்ன்ற வார்த்தையை மறந்துடுங்க, உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. பரிகாரமே கிடையாதுமா. இப்ப நான் வந்து ஏதோ ஒரு உயிரை கொலை பண்ணிட்டேன்னா நான் வேணா ஏதோ ஜட்ஜ் வேணா வந்து சாட்சிகள் இல்லைன்னு என்னை தப்பிக்க வச்சிடலாம், என்னை வந்து விடுதலை செஞ்சிடலாமா. மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், எனக்கு அதுக்கு பரிகாரம் உண்டா? ஒரு கொலை செய்தா, ஒரு தவறு செய்தா பரிகாரம் உண்டா? அப்போ தயவு செய்து, பரிகாரம் என்பது இந்து மதத்தில் கிடையாது, எந்த மதத்திலும் கிடையாது. தவறு என்றால் தவறு, தப்பு என்றால் தப்பு. நீங்க இப்ப இதில் விற்கணும்னு கேட்கும்பொழுது என்ன பண்ணா விற்கலான்னு தான் கேட்கணுமே ஒழிய, நான் என்ன பரிகாரம் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அப்போ உங்ககிட்ட உங்க வீட்டில் சில ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். என்ன பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பகுதி ஒரு பிரச்சனைக்குரிய பகுதி. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, நீங்க கும்பகோணத்துலேருந்து கூப்பிடனால தஞ்சாவூர் இருக்கக்கூடிய புண்ணியநல்லூர் மாரியம்மன் மிக சிறந்த கோயில். முடிஞ்சா அந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. வீடு வித்தா நான் நல்லபடியா வாழ்வேன் அப்படின்ற ஒரு விஷுவலைசேஷனோட நீங்கள் படுத்து காலையில் எழுந்திருக்கும் போது ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் அந்த விஷயம் நடக்குமோ அவ்வளவு சீக்கிரம் நடக்கும். அதுக்கு நான் உறுதி தரமா நல்ல கேள்வி கேட்டு நன்றி. இனிமேல் பரிகாரத்தை பத்தி எங்குமே யாருமே பேசாதீங்க. நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வாடகை இருக்கீங்களா சொந்த வீடா அது? இல்ல, கோயில் இடம் சொல்லி அங்க ரெகுலரா எங்க மாமனார் காலத்துல இருந்து இருக்கோங்கண்ணா. அந்த இடம் இருக்க கூடாதுல்லம்மா. சரிங்கண்ணா. அது கோயில் இடத்துல இருக்கலாமா இருக்க கூடாதா? பெருமாள் சொத்தும் குலநாசம் தான், கோவில் சொத்தும் எந்த காலத்திலுமே எந்த கட்டத்திலுமே அவன் அதுல கடன் நடத்துறவங்க, அதுல வந்து வாழ்க்கை நடத்துறவங்க. ஒரு கட்டம் வரும்போது நம்ம நல்லா ஆயிட்டோம்னா அதை விட்டு அகன்றுட்டு நம்ம கோவிலுக்கு எவ்வளோ மேக்சிமம் ஒரு 10 லட்சம் ரூபா சொத்தா 1 கோடி ரூபா பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம்னா 1 கோடி ரூபாவும் அந்த கோயிலுக்கு பண்ணிடுறது தான் சிறந்த விஷயம். கோயில் சார்பாக ஒரு அன்னதானம் பண்ணுங்க, ஒரு 10 குழந்தைங்களுக்கு படிப்பை கொடுங்க, அந்த கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் செலவு பண்ணுங்க. ஆனால் கோவில் இடத்துல இருக்காதிங்க, அதுக்கு தீர்வு கிடையாது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் வெளியில் போறீங்களோ நல்லதுமா. உங்களுக்கு சமயபுரத்துக்கு மேலே என்னமா விஷயம் இருக்கு? அந்த சமயபுரம் மாரியம்மனை பிடிச்சிங்க. திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியும் வராகியோட அம்சம் தான். ஸோ அகிலாண்டேஸ்வரியை நீங்கள் வணங்கும் போது அவளும் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவா. நல்ல கேள்விக்கு நன்றிமா. நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.
நன்றிமா கால் பண்ணதுக்கு சார். இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக எல்லா கேள்விகளுக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி சார். ஒரு சிறிய விஷயம் உங்களுடைய கனிவான பார்வைக்காக. எனக்கு ஒரு நண்பர், முன்னாள் நண்பர் என்று சொல்லலாம், ஒரு உண்டு வாஸ்து உலகத்தை என் கூட பிரயாணித்தவர். அவர் வந்து சகுனம் வந்து ஒரு இடம் பார்க்கறதுக்கு என்ன சகுனம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எழுதுறாரு. அதை எனக்கு ஒருத்தர் ஃபார்வர்ட் பண்ணுறாரு. என்ன எழுதுறாருன்னு, நம்ம வந்து இடம் பார்க்கும்போது விதவைகள் வந்தால் அது கெட்ட சகுனம்னு சொல்லிட்டு. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் அது. அதாவது பெண் என்பவள் போற்றி பாதுகாக்கக்கூடிய, போற்றி வணங்க வேண்டியவள். இப்போ ஒரு ஆண் இறந்துட்டார் அப்படின்னா, ஆண் வந்து மனைவி இறந்துட்டாங்க, ஆண் விடோயர் தான், அப்போ ஆணுக்கு இது பொருந்தலையே, பெண்ணுக்கு மட்டும்தானே பொருத்தன்னு நம்ம பேசுகிறோம். இது மிக தவறான விஷயம். இது போன்ற சகுனங்கள்லாம் இடம் பார்க்கும்போது பார்க்க வேண்டாம். இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விதவி வராங்கன்னா அது நல்ல சகுனம் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஒரு காரணத்திற்காக அவங்களுடைய கணவரை தொலைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க வந்து ஒரு கிஃப்டட் அப்படின்றத விஷயம்தான் என்னோட பார்வையில் பார்க்குறேன். இது போல் எழுதுறவங்களையும் நம்ம புறக்கணிக்கணும். இது போன்ற விஷயங்கள் பின்னாடி நம்ம போகக்கூடாது. பெண்ணை எப்பொழுதுமே போற்றி பாதுகாப்போம், எப்பொழுதுமே வணங்கி நிற்போம். எல்லோருக்குமே எல்லா நல்ல விஷயங்களும் அதன் பின் நல்லபடியாக நடக்கும். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெயஹிந்த். ஆல் இஸ் வெல். நன்றி சார். இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக ஆன்மீகம் சார்ந்த தகவலை நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல தொடர்ந்து இன்றைய நாளோட தினப்பலனையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முடிச்சு நான் பிரேக் எடுத்துக்கலாம். இந்த நேரம் நல்ல நேரம்.